வணக்கம். இப்போ எதோ ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமாக இருக்கிற நைஸ் கேர்ள்ஸ் அப்புடின்னு ஒரு படம். ஓகேங்களா, இது வந்து நோமி ஷாக்லியோ அவரோட டைரக்ஷனில், அலிஸ் ஸ்டெஃபி பேப்டிஸ் லூசியன் கேமில் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். ஓகே, கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான். ஓகேங்களா, ஒரு ரெண்டு காப்போட பேஸ் பண்ணி தான். அதில் ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. அவரோட அந்த இறப்பு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு, இன்னொரு ஹீரோயின் கேரக்டர், அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேம் டைம் இன்னொரு கேரக்டர் ஒன்று ஜெர்மன்லேருந்து வரும். அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்சனாக தான் வருவாங்க. அவங்க ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டர் ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ட்விஸ்ட்டு இருக்குது, நீங்கள் பாருங்கள் புரியும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஒரு சம்மிட் ஒன்று நடக்கும், அதாவது ஈக்கோ இதுக்காக, குளோபல் இதுக்காக. ஸோ அதில் அதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக வர்ற ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கும் பிளான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயமும் ஒரே இதில் வந்து சேரும். ரெண்டையும் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு ஹீரோயின்களோட வேலையாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் கதை. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதை, பட் ஆனால் ஒரு காமெடி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஜானர் வந்து காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க, சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அது அதுக்கு உதவிச்சா அப்படிங்கிறது தான் நம்ம அதில் பார்க்குறோம். ஓகே, ப்ளஸ் எல்லாம் வந்து நடிப்பு தான், எல்லாத்தோட நடிப்புமே சொல்லலாம். மெயின் அந்த ரெண்டு லீட் கேரக்டர் பண்ணாங்கல்ல, ஹீரோயின் கேரக்டர் ப்ளஸ் இன்னொருத்தர் இருப்பார் ஃப்ரெண்டு கூட, அவர் மொத்தம் மூணு பேர். அவங்க மூணு பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க, மற்ற கேரக்டரும் ஓகே தான். அதுக்கடுத்து கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கும், நீட்டாக போகும். அப்புறம் எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஸ்டண்ட்டு சீக்வன்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸும் ரெண்டு பேருமே, ஹீரோயின் கேர ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது. அது ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப பெரிய படம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. டைமிங் கம்மி தான். ஸோ அந்த இதெல்லாம் தான் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்னா, இவங்க காமெடின்னு பண்ணுற இது வந்து நமக்கு ஒன்றும் காமெடியாக தெரியல. ஒருவேளை நமக்கு அந்தளவுக்கு இந்த காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. பட் ஆனால் காமெடி இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே ஒன்று இது சீரியஸாக பேசாமல் கொண்டு போயிருக்கலாம். ஆர் காமெடின்னு பிளான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் காமெடியாக பிளான் பண்ணியிருக்கலாம். பட் காமெடி பத்தலை இருக்குது, பட் அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃபேமிலியோடு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில சீன்ஸ், அது ஃபுல்லாக இல்லை, ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மற்றபடி வந்து பெரிய ரொம்ப ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் பிரச்சனைங்க. அதே மாதிரி வேறு சொல்லணும் அப்படின்னோம்னா, படம் வந்து அந்த காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அது ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததுனால ஹோல் படமே அப்படியே டல்லாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல். இது சீரியஸாக எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் ஒரு டைம் பார்க்குறதுன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இது எப்பயும் போல தான் என்னோடய கருத்து. நீங்கள் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துட வேணாம். நன்றி, வணக்கம், பாய்.